அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் உடல் எடை குறைப்புக்கு உணர்வு ரீதியான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. இந்த காணொலிக்கு முன்னாடி உடல் எடை குறைப்புக்கு உடல் ரீதியான காரணங்கள் என்ன அப்படின்றது பகுதி ஒன்றுலேயும், மன ரீதியான காரணங்கள் என்னென்ன அப்படின்றது வந்து பகுதி ரெண்டுலேயும் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வாங்க. உணர்ச்சி வசப்பட்ட மனநிலை கூட வந்து உடல் எடையை பாதிக்குதா அப்படின்னா, ஆமாம் பாதிக்குது அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம இப்போ விரக்தியில் இருந்தோம்னா, இல்லை சலிப்பு சோகம், இல்லை தனிமையில் இருந்தோம் அப்படின்னா கூட நம்ம நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம்ட்டு சொல்கிறாங்க. நான் யோசித்து பார்த்தப்போ, நான் விரக்தியில் இருந்தப்போ எனக்கு வந்து பசி பாதிச்சது, நான் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஆனால் என்னுடைய தோழிகள்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க வந்து அதிகப்படியாக சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு அவங்களுக்கு தோணுமா? எதையாவது சாப்பிடணுமா? அந்த வந்து அந்த விரக்தியை போக்குறதுக்கு, அந்த தனிமையை போக்குறதுக்கு வந்து எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு எங்களுக்கு தோணும் அப்படின்ட்டு தான் பெரும்பாலும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மனநிலையில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான உணவை தேடி போய் சாப்பிட மாட்டோம். சரி, ஒரு கத்தாழ ஜூஸ் குடிக்கலாம், இல்லை ஏதாவது பழம் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு தோணவே தோணாது. ஏதாவது சிப்ஸு மாதிரியான நொறுக்கு தீனிகள் சாப்பிட்ணுன்ட்டு தோணும், இல்லை ஏதாவது ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்ணுன்ட்டு தோணும். அந்த மனநிலையிலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம சாப்பாட்டை தேடி போவோம் பெரும்பாலும். இந்த சமூகத்தில் இந்த உணர்வுகளை எப்படி கையாளுறது அப்படின்றது வந்து நமக்கு சொல்லி கொடுக்கவும் இல்லை, நமக்கும் அது தெரியல. அதிலிருந்து தற்காலிகமாக வெளியில் வர்றதுக்கு சாப்பாட்டு மூலியமாக நம்ம தீர்வு தேடுறோம். நம்மளுடைய குழந்தை பருவத்திலிருந்தே உணர்வுகளை கையாளுறதுக்கு வந்து உணவின் மூலியமாக தான் கற்றுக் கொடுக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டி பழகிறோம், கீழே எல்லாம் விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம அம்மா ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க, சரி சரி இது சாப்பிடு அப்படின்ட்டு கொடுப்பாங்க. சின்ன சின்ன வெற்றிகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா அதை கொண்டாடுறதுக்கும் நம்ம உணவின் மூலியமாக தான் கொண்டாடுவோம். இப்போ வார இறுதி நாட்களை கொண்டாடுறதுக்கே வந்து இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மது சாப்பிட்றாங்க, லேட் நைட் நான்வெஜ், தூங்குறதுக்கு ரொம்ப தாமதிக்கிறாங்க. இப்போ நண்பர்கள்லாம் ஒன்றா ஐஸ்கிரீம் சாப்பிட போவாங்க, இல்லை சோகமாக இருக்கிறேன்னா நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை குஷிப்படுத்துறதுக்கு, இல்லை ஆறுதல் சொல்கிறதுக்கு வாமச்சான் ஒரு காஃபி சாப்பிட்லாம், இல்லை டீ சாப்பிட்லாம், அதோடு நம்ம நிறுத்திக்க மாட்டோம். ஒரு வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா, சாட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான பழக்கங்கள் வந்து சாதாரணமாக இப்போ காணப்படுது. இதுக்கு பின்னாடி நம்ம காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க, ஏதாவது ஒரு உணர்வு ரீதியாக நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு தான் அர்த்தம். அதனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்த்துக்கிட்டு அந்த உணர்வுகளை கையாள தெரிஞ்சது அப்படின்னாக்க, இந்த மாதிரி விஷயத்தில் எடை கூடுறது கொஞ்சம் கம்மியால் கட்டுப்படுத்திக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பெரும்பாலும் என்ன சாப்பிட்றோம் அப்படின்றதில் மட்டும் நம்ம கவனம் செலுத்துகிறோம், எப்படி சாப்பிட்றோம், ஏன் சாப்பிட்றோம் அப்படின்றதில் நம்ம கவனம் செலுத்துறதில்ல. அதாவது உண்மையிலேயே இப்போ நமக்கு பசிக்குதா, பசிக்காக தான் நம்ம சாப்பிட்றோமா, இல்லை ஏதாவது உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு அந்த உணர்வுகளுக்காக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமா அப்படின்றத வந்து கண்டுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து மறைமுகமான காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதில் ஒன்று வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த், பாதுகாப்பு மற்றும் வலிமை. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்ட்டு உண்மையிலேயே நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்போ நீங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாக்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை இது எல்லாமே நீங்கள் மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அவங்கலேருந்து தனிப்பட்டு போவீங்க, அவங்கக்கிட்டேருந்து விலகி வராமல் இருக்கணும்ன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அதனால் நீங்கள் உடல் எடை குறைக்கிறதுக்கு விரும்பாமல் இருக்கலாம். இப்போலாம் வந்து ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே வந்து உடல் எடை இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நல்ல கொழுக்கொழுன்னு செல்வாக்காக இருக்காம்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் உடல் எடையை குறைக்காமல் இருக்கலாம். அடுத்த மறைமுக காரணியாக பயம்ன்றது சொல்கிறாங்க. உடல் எடையை குறைச்சா என்னாகும் அப்படின்றதுல கூட நமக்கு பயம் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சில கேள்விகளை உங்களையே கேட்டு பார்க்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் உடல் எடையை குறைக்காமல் போயிட்டேன்னா என்ன நடக்கும், உடல் எடையை குறைச்சேன்னா என்ன நடக்கும், உண்மையிலேயே நான் உடல் எடையை குறைப்பை பற்றி பயப்படுறேன்னா, எனக்கு பயமாக இருக்குதுன்னா ஏன் நான் பயப்படுறேன், அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்த காரணியாக சொல்கிறது வந்து கிரேவிங்ஸ், அதாவது உணவின் மீதான அதீத ஆசை. அந்த கிரேவிங்ஸ் அப்படின்றது வந்து உடல் எடை குறைப்புக்கும் போது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும், அதை ரொம்ப எரிச்சலூட்டக்கூடிய உணர்வாக இருக்குது. இதிலிருந்து விடுபடுறது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. கிரேவிங்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப உணர்வுகளோட இல்லை உணர்ச்சிகளோட ரொம்ப தொடர்புடையது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப அன்பாக இருக்கிறோன்ட்டு வைங்களேன், அந்த சமயத்தில் நம்ம வந்து நிறைய இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு
சொல்லிட்டு தோணும். ஏதாவது கோபமா இருக்கும், இல்ல வந்து யாரையாவது திட்டணும், இல்ல எரிச்சல் மாதிரியான மனநிலையில இருக்கிறோம் அப்படின்னாக்க அப்போ வந்து சிப்ஸ், நொறுக்கு தீனி இந்த மாதிரிலாம் நமக்கு சாப்பிடணும்ட்டு தோணும். அப்புறம் ஏதாவது நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து இறைச்சி மாதிரியான உணவுகள், பரோட்டா மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிடணும்ட்டு தோணும். ரொம்ப மன அழுத்தத்தில் இல்லை விரக்தி மாதிரியா இருக்கும் போதெல்லாம் வந்து கண்டதையும் நமக்கு சாப்பிடணுன்னு தோணும். அதனால நம்மளுடைய உணர்வுகளுக்கும் உணவுக்கும் சம்மந்தம் இருக்குன்றது வந்து நம்மளால இதை வச்சு புரிஞ்சுக்க முடியும்ட்டு வைங்களேன். வி ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹங்கர் அண்ட் அப்பிடீட். அதனால நம்ம பசிக்கும் உணவின் மீதான ஏக்கம் கிரேவிங்ஸ் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்க, பசின்றது வந்து உடனடியாக வராது, ரொம்ப மெதுவாக அது வந்து வயிற்றுலேருந்து உருவாகும், அது நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியும். ஆனால் இந்த கிரேவிங்ஸ் அப்படின்றது வந்து உடனடியாக வரும், உடனே ஏதாவது சாப்பிட்ணுன்ட்டு தோணும், மூளையிலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு தீர்வு என்ன சொல்கிறாங்கன்னா, உடல் மொழியை துல்லியமாக நுண்ணறிவோடு கவனிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உண்மையான பசியிலிருந்து இந்த எமோஷ்னல் ஃபுட்டு, அதாவது உணர்ச்சிக்காக நம்ம சாப்பிட்றத வந்து பிரித்து பார்க்க நம்ம கற்றுக்கணும். உணர்ச்சிக்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாக்க எந்த உணர்ச்சி நம்மளை பாதிக்குது அப்படின்றத கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து கவனித்து அதிலிருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம்னா தேவையில்லாத உணவுகளை நாம்மளே தவிர்த்துருவோம். நம்மளுடைய உடம்பை நல்ல நண்பராக நம்ம கருதி அதோடைய மொழியையும் அது சொல்கிற குரலையும் நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த உடல் எடை குறைக்கும் போது நாமளே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக நமக்கு இல்லாமல் கொஞ்சம் மிருதுவாக சின்ன சின்ன வெற்றிகளெல்லாம் கொண்டாடி நம்மளை நாமளே அப்ரிஷியேட் பண்ணி சின்ன குழந்தைய எவ்வளோ ஆசையாக நம்ம பார்த்துக்குவோமோ அந்த மாதிரி நம்மளே பார்த்துக்க சொல்கிறாங்க. நாம் இதயத்தையும் வயிற்றையும் நேர்மறையாக நிரப்ப நிரப்ப நமக்கு வந்து எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடமே இருக்காதுன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமான காரணி வந்து நமக்குள்ளே புகுத்தப்பட்ட தவறான நம்பிக்கைகள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க, பால் குடிக்கிறது வந்து கால்சியம் சத்து நிறைஞ்சது அப்படின்ட்டு சொல்கிறது, இறைச்சி முட்டையில் தான் வந்து புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது, தேங்காய் கொழுப்பு, அப்புறம் பப்பாளி சாப்பிட்டா சூடு, இந்த மாதிரி பழைய குப்பைகளெல்லாம் நம்ம நிறைய அப்புறப்படுத்த வேண்டியது இருக்குங்க. விலங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை பயன்படுத்துறத விட நமக்கு வந்து பழங்கள்லேயும் காய்கறிகள்லேயும் கீரைகள்லேயும் பருப்பு வகைகள்லேயும் கொட்டைகள்லேயும் அதீதமான சத்துக்கள் இருக்குது, அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஏற்கனவே பல காணொளிகளில் சொன்னது போல் பழைய குப்பைகளை வெளியேற்றுறதுக்கு உண்ணா நோன்பு தான் மிகச்சிறந்த வழி. உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களால் எது பண்ண முடியுமோ அதை வந்து சந்தோஷமாக பண்ணுங்கள். கடந்த மூணு காணொளியுமே நாங்கள் வந்து இது சாப்பிடுங்க, இது வந்து உடம்பு குறைச்சிடும் அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே சொல்லலை. நீங்கள் வந்து உங்களுக்கான நேரம் எடுத்து உங்களுக்கு எது சரியாக வரும், எது சாப்பிட்டா நல்லா இருக்குது, எது சாப்பிட்டா உங்களுக்கு எளிதாக ஜீரணமாகுது, எது சாப்பிட்டா உங்களுக்கு மலம் நல்லா போகுது, உணவு அப்படின்றது வந்து நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது, எந்த உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சக்தியாக இருக்கிறதா நீங்கள் உணர்றீங்க, நீங்கள் தான் வந்து உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி என்ன உணவு பொறுத்த இருக்கும்ன்றத கண்டுபிடிக்கணும். உங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்கி தாங்க ஆகணும். இப்ப நம்ம பார்த்த உடல் ரீதியான காரணங்கள், மன ரீதியான காரணிகள் மற்றும் உணர்வு ரீதியான காரணங்கள் எது சொல்லப்பட்டு இருந்தாலுமே கூட இது உடல் எடை குறைப்புக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமான வாழ்வுக்கான முறையா தான் நான் பாக்குறேன். நம்ம உடல் பசியா இருக்கும்போது ஊட்டச்சத்துள்ள உணவை கொடுக்கணுமே ஒழிய கலோரிகளை அல்ல. ஏற்கனவே சொன்னது போல டயட் அப்படின்றது வந்து உணவு பழக்கம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய தவறான வாழ்க்கை முறையவே மாத்திக்கிட்டோம் அப்படின்னா தான் எடை குறைப்பு மட்டும் இல்லாம மற்ற எல்லா நோய்களிலிருந்தும் நம்மளால விடுபட முடியும். பிறந்ததுலேருந்து இறக்கும் வரைக்கும் நம்ம கூடவே வர்றது நம்ம உடம்பு தான், அதை நம்மளோட மிகச்சிறந்த நண்பனா பார்த்து நல்லா பராமரிச்சு ஆரோக்கியமா கடைசி வரைக்கும் காப்பாற்றுறதை விட மிகப்பெரிய வேலை நமக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நல்லா பார்த்துக்கலாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு பகிருங்க. இயற்கையோடு இயைந்த இயல்பான வாழ்க்கை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.